தீபாவளி பண்டிகை நாளை மறுநாள் கொண்டாடப்படவுள்ள நிலையில் நெல்லை டவுன் பகுதியில் புத்தாடைகளை வாங்க பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், இப்ப அந்த பகுதியில் மக்களுடைய கூட்டம் எப்படி இருக்கு? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க? நிச்சயமாக பூரிமா, நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதை ஒட்டி நெல்லை மாநகர பகுதியில் வந்து கூட்டங்கள் என்பது அதிகரித்துள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் நெல்லை டவுனில் உள்ள ஜவுளி கடைகளில் தங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்கி கொண்டு வருகிறார்கள். மேலும் பல்வேறு இடங்கள் காலையிலிருந்தே, என இன்னும் இரண்டு நாளை ஒரு நாள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதுக்கு தேவையான ஜவுளிகள் மற்றும் அதுக்கு தேவையான பட்டாசு உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்கும் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று விடுமுறை நாள் என்பதன் காரணமாக அதிகமான குழந்தைகளும் ஜவுளி கடைகளில் வந்து காணப்படுகிறது. ஏனென்றால் நாளை ஒரு நாள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பொதுமக்களும் தங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்கி கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த ஆண்டு என்பது பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாக காப்பர் சாரி என்ற ஒரு சாரி வந்துள்ளது. இது பெண்கள் மத்தியில் அதிகமாக மோகமாகவும் உள்ளது. இது இந்த தீபாவளி ஒட்டி அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட சேலையில் வந்து காப்பர் சேலையும் ஒன்றாகும். இது குறித்து அந்த கடையின் விற்பனையாளர் ஒருவர் சங்கரி நம்மிடம் இருக்க அவற்றை பேசுவோம். அம்மா வணக்கம். இப்போ தீபாவளிக்கு வந்து இன்னும் வந்து ஒரு நாள் தான் இருக்குது, ஆனால் இந்த நிலையில் பொதுமக்களோட ஆர்வங்கள் எப்படி இருக்குது? குறிப்பாக பெண்கள் வந்து எதை நோக்கி வந்து கொண்டிருக்காங்க? சாரீஸ் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சாரீ, காப்பர் ஃபேன்சி சாரீ, காப்பர் ஃபேன்சி சாரீஸ் வந்து நல்ல மூமெண்ட் ஆகிருக்கு. மக்களோட எதிர்பார்ப்புக்கு தகுந்தபடி இன்னும் ஓர் இரு தினங்கள் தான் இருக்குது. அதுக்காக நாங்கள் காம்போ ஆஃபர் சாரீஸ் நாங்கள் போட்டுட்ருக்கோம். வெயிட்லெஸ் சாரீஸ் நல்ல மூமெண்ட் ஆகிருக்கு. இன்னும் கூட்டம் எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். நல்ல முறையில் நல்லா சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுபோக சுடிதார் செக்ஷனில் வந்து நைக்ரா மாடல் அந்த மாதிரி காம்போ ஆஃபர் மாதிரி ஒரு சுடிதார் போட்டிருக்கிறோம். காம்போ ஆஃபரில் டாப்ஸு அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது, லெஹங்கா மாடல், ஃப்ராக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து நிறையவே ரகங்கள் நிறைய போட்டிருக்கோம். இப்போது பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் தான் இருக்குது தீபாவளி பண்டிகை. இந்த வருஷம் வந்து ரெண்டு நாள் தினங்களில் சாட்டர்டே சண்டே வந்து நல்ல கூட்டம் இருக்குது. இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தபடி சாரீஸ் நல்ல மூமெண்ட் இருக்குது. காப்பர் ஒர்க் தான் இந்த வருஷம் ஃபேன்சி சாரீஸ் நல்ல. மேலும் வந்து இப்போ காப்பர் சாரீஸே இப்போ தீபாவளியை ஒட்டி ஒன்று வாங்கினா ஒன்று ஆஃபர் கொடுக்க அளவுக்கு தான் பொதுமக்கள் இருக்குது. ஏன்னா பொதுமக்களை வாங்கும் சக்தி என்பது எப்படி இருக்குது? பெண்கள் மத்தியில் எது ஆர்வமாக இருக்கும்? காப்பர் ஃபேன்சி சாரீ நல்லா ஆர்வமாக போயிட்டுருக்கு சார். நல்லா எதிர்பார்ப்பு இருக்குது. அவங்களும் நல்லா ஒர்க் பண்ணி நல்லா இருக்குது அப்படிங்கிற முறையில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒன்று எடுக்கிறவங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு கூட எடுக்கிறாங்க. ஒரு சாரீ 1+1 ஆஃபரில் போயிட்டுருக்கு. சரி, இந்த 1+1 ஆஃபர்லனால நல்லா இருக்குது அவங்களுக்கு வந்து ஃபேன்சி. இதை சாஃப்ட் சில்க்கு இந்த மாதிரி சாரீஸு, வெயிட்லெஸ் சாரீஸு இந்த மாதிரிலாம் காம்போ ஆஃபரில் 1+2 கூட இப்போ மூமெண்ட் ஆகிருக்கு. ஒன்று எடுக்க வர்றவங்க 3 கூட எடுக்கிறாங்க சார். நல்ல முறையில் போயிட்டுருக்கு சார். தீபாவளி என்றாலே குழந்தைகளுக்கு தான் ஒரு குழுகுலமாக இருப்பாங்க. குறிப்பாக குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ஆடைகள் வந்திருக்கு? குழந்தைகள் எந்த அளவுக்கு ஆர்வமாக வந்து இந்த ஆடைகளை வாங்கிட்டு வராங்க? அது தொடர்பான சார், குழந்தைகளுக்கு வந்து ஃப்ராக்கு அந்த மாதிரி ஆடைகள் வந்து விரும்பி பார்க்குறாங்க சார். லெஹங்கா டைப்பு ஃபேன்சியாக, இந்த சோலி டைப்பு அந்த மாதிரி தான் ஃபேன்சியாக மூமெண்ட் ஆகிட்டுருக்கு சார். குழந்தைகள் ஆர்வமாக ரொம்ப மூமெண்ட் வந்து ஃப்ராக்கு தான் சார். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பொம்மை படம் போட்டது இந்த மாதிரி ஃபேன்சியாக எடுத்துகிட்ருக்காங்க சார். பூர்ணிமா, நீங்கள் நேரடியாகவே கேட்டிருக்கலாம், பல்வேறு பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான ஆடைகளை வந்து இன்னும் வாங்குவதற்கு ஒரு நாளே உள்ள சூழ்நிலையில் கூட்டங்கள் என்பது அதிகரித்து கொண்டே தான் இருக்குது. பூர்ணிமா, தகவல்களுக்கு நன்றி. செல்வராஜ்.